எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹிதாயா க்ரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கம். நான் சுல்தானா பர்வீன். ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிஸ்டேக்ஸ், தவறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷன் தவறு செஞ்சிடறான். இப்போ தவறு செய்யாத மனிதர்களை இந்த உலகத்தில் நம்மளால் பார்க்கவே முடியலை. ஒரு இளமை பருவத்திலையாக இருக்கட்டும், அல்லது நடுத்தர வயசில், முதுமை பருவத்தில் கூட தவறிழைக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் தவறிழைச்சிட்டா, அவன் தவறு செஞ்சுட்டா, இவன் ஒட்டு மொத்தமாக தப்பான மனுஷன் அப்படின்னு அவனுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? இந்த மனிதன் முழுமையாக தவறிழைத்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே நம்மளால சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க செஞ்சது அவங்களுக்கு சரியாக தெரியும். இப்போ இவன் முழுமையாக இவன் தவறான மனிதன் அப்படின்னு யாருக்குமே நம்மளால சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஒரு அறிஞர் அழகா சொல்லுவார், ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரம் காட்டுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, முழுமையா ஒருத்தருக்கு இவர் தப்பானவர் அப்படின்னு நம்மளால சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. இப்போ பாவத்தினுடைய சம்பளம் மரணம் அப்படின்னு பயமுறுத்தினாலும் சரி, அல்லது உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு எவ்வளவு போதனைகள் செஞ்சாலும் சரி, தப்பில்லாம செஞ்சா தப்பே இல்லை அப்படின்னு தவறு செய்வதற்குனே ஒரு கூட்டம் இருக்கு, அவங்கள பத்தி நம்ம பேசல. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலை கைதிகளாக்கப்பட்டு கோபத்தினுடைய வெளிப்பாட்டில் தவறு செஞ்சுட்டு, நான் இப்படி ஒரு தவறை என்னுடைய வாழ்க்கையில செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் வேதனைப்படக்கூடிய, வருந்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். தவறு செய்வது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அது உங்களுடைய சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தவறு செஞ்சுருக்கலாம், அல்லது கோபத்தினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். அது யதார்த்தமான ஒரு விஷயம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை நிவர்த்தி செய்யுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அதை நினைத்து நினைத்து வருந்துவது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ எப்போ தவறு செய்த ஒரு மனிதனுக்கு அது பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னு ஆழமாக யோசிச்சா இந்த உண்மை நமக்கு புரியுங்க. தவறு செய்த ஒரு மனிதனுக்கு அது எப்போ பிரச்சனையாக மாறுதுன்னா, அந்த தவறை அவன் மறைக்கணும்னு நினைக்கும் போது அது இந்த சமுதாயத்தில் அவனுக்கு பிரச்சனையாக மாறுது. அதே மாதிரி அந்த தவறை அவன் மறுக்கிற பொழுது அது அவனுக்கு பிரச்சனையாக மாறுது. நீங்கள் செஞ்ச தவறை மறுக்காதீங்க, மறைக்காதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த சமுதாயத்தில் நீங்கள் செஞ்ச தவறை உணர்ந்து, ஆமாம் நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சமுதாயம் உங்களை பெரிய ஆளாக பார்க்கும். வலிமை வாய்ந்தவர்களாக இந்த சமுதாயம் உங்களை பார்க்குமே ஒழிய, இவங்க ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. தவறை ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறது உயர்ந்த குணம். என்னை கேட்டால் தவறு அப்படிங்கிறது வரம்னு சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு உங்களுக்கு கிடைத்த வரம். எப்படி சகோதரி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், வரத்துக்குன்னு ஒரு டெஃபினிஷனை இந்த சமுதாயம் வச்சுருக்கு. வரம்னா என்ன? நம்ம விரும்பின மாதிரி ஒரு செயல் நடந்துருச்சுன்னா அது நமக்கு கிடைச்ச வரம். நமக்கு பிடிச்ச மாதிரியே நம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டமும் அமைஞ்சிருச்சுன்னா அது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். அப்படிதான் இந்த சமுதாயம் நமக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு அழைச்சிடுறீங்க. ஒரு தவறு செஞ்சுட்டு அதிலிருந்து கற்றுக்கொண்ட பிறகு, இப்படி ஒரு தவறை இனிமே என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்சிடவே கூடாது அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சதற்கு பின்னாடி உங்களுடைய சிந்தனையே மாறும். உங்களுடைய சிந்தனையில மாற்றம் நடக்கிற பொழுது அது உங்களுடைய செயலிலும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய செயலும் மாறும். உங்களுடைய செயல் மாறுகிற பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை, மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும். இப்போ அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கொடுப்பதற்கு நீங்க என்னைக்கோ செஞ்ச தவறு காரணம்னு சொன்னா, அந்த தவறு உங்களுக்கு கிடைத்த வரம் தானே. இப்ப அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஏதோ ஒரு கட்டத்துல சூழ்நிலை கைதிகளாக்கப்பட்டு ஒரு மனுஷன் தவறிழைச்சிடறான் அப்படின்னு சொன்னா, அதை நினைச்சு நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. ரவீந்திரநாத் தாகூர் அழகா சொல்லுவார், தவறு செய்வதும் தவறை ஏற்றுக்கொள்வது ஞானம், அதை மறைக்காமல் இருப்பது நேர்மை அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் செய்யக்கூடிய தவறை மறைக்காதீங்க, அதை ஏற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.